ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈசாவை தேடி போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஈசாவுக்கு போகிறக்கு ரூட்டே பார்த்தீங்கன்னா ஈசாக் ரூட்டே ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அந்த ரூட் பார்த்தாலே என்ன ஈசாவுக்கு போகிற ரூட்டா அப்படின்னு தான் தெரியுது. அவ்வளோ சிம்பிளாக இருக்கு ரோடு. எப்படியோ தேடி பிடிச்சி ஈசாவை பார்த்துருவோன்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. அதனால் போயிட்டுருக்கோம். ஈசாக்கு ரூட்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைவே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது, கிட்ட வந்துட்டோம். ஆமாம், ரொம்ப கிட்டதான் இதில் இருக்குது. இப்போ வந்த ரூட்டுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டரு அங்கே இங்கேயும் சுற்றி எங்கெங்கேயோ போய் ரூட்டு தெரியாமல் ஏதோ ஒரு நல்லா ஒரு காட்டு சைடில் நல்லா தென்னை மரங்கள் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி ரூட்டில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரோம். சரி, அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் வண்டிகள்லாம் தெரியுது. ஈசாக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன், கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரூட்டு தான். அந்த ஈசாக்கு பிரம்மாண்டமான ஒரு அந்த ஈசனை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஈசன் கடவுள், நம்ம ஈசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கள உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகிற ரூட் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. பிரம்மாண்டமாக என்னதோ கெட்டி வச்சுருக்காங்க. நிறைய பண்ணுவோம் பார்க்கா. அப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியா போயிட்டுருக்கு. அதான் காட்டு சைடு தானே. ஆனா ஈசாக்கு போற ரூட்டானே தெரிய மாட்டேங்கி, அவ்வளவு ரொம்ப டேமேஜா இருக்கு இந்த ரூட்டு. நாங்க ரொம்ப ஈஸியா, உண்மையிலே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு நல்லா ஒரு என்ன சொல்றது, கோயம்புத்தூர் சிட்டில வந்து எவ்வளவு ஸ்பீடா போறதுக்கான ரோட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதையும் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா பார்த்தா அங்க வர்றதுக்கு தனிப்பட்ட முறையில் இதுக்கே 1 hour 1.5 hour ஆயிருக்கு எங்களுக்கு வர்றதுக்கு. அவ்வளவு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ரோடு எல்லாமே, சுமாராக தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் மழை தண்ணி பாருங்கள் எவ்வளோ தேங்கியிருக்கு. புளிய மரத்துக்கு அடியில் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக தேங்கி. நம்ம ஈசாவோட கிட்டப்பில் ஒருத்தர் போயிட்டே இருக்கார். எப்படியோ ஈசா கிட்ட வரும்போது கொஞ்சம் நல்ல ரோடாக தெரியுது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் கடுமாடு பட்டு தான் வந்திருக்கு இந்த ஏரியாவுக்கு. ஆனால் இன்னும் ஈசனை பார்க்கல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஈசனோட தலை தெரிஞ்சு, லாங்லேருந்து பார்க்கும்போது இன்னும் கிட்டே வர வர ஈசாக்கு தான் போயிட்டுருக்கமானு ஒரு டவுட் வேறு இருக்குது. ஈசா 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 ஈசா, எங்கே இருக்கீங்க ஈசா? பெரிய பெரிய போட வச்சுட்டு போனா அந்த தாத்தா இருக்காங்க பார்த்துக்குங்க. எப்படியோ ஈசாக்கோட இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ள என்ட்ரி ஆயிரும். உள்ள போலாமா? போட்டு உள்ள போட்டு பாருங்க. ஈசாவோட என்ட்ரன்ஸு என்ட்ரி ஆயிட்டோம். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பாறை தூக்கி வச்சமா மேலே வச்சிருக்காங்க. பாறையா பிளாஸ்டிக்கான்னு தெரிலண்ணா, பாறை தான் நினைக்கிறேன். ரியலாக இருக்க மாதிரி தோணுது. பாறையாக தான் இருக்கும். செமையாக இருக்கு இடம். ஆனால் என்ட்ரிலே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இடத்த உருவாக்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது என்ன சாமின்னு தெரில, சாமியா என்னன்னு தெரில. ஏதோ ஒன்று நம்ம கொரில்லா மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்குது. ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. உள்ள போறதுக்கு சூப்பராக இருக்கு. செமையாக இருக்கு. சூப்பராக அடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு காட்டுக்குள்ளே வந்து எவ்வளவோ பல கோடிகள் செலவு பண்ணி மக்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த என்டர்டைன்மெண்ட்டை இன்றைக்கி பார்க்குறக்கு ஃபஸ்ட் டைம் நானும் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் அப்படியே வந்திருக்கோம். நாங்கள் முதல்ல பார்த்த அந்த ஈசாவோட தலை தெரிஞ்சு பின்னாடி அது பார்த்துட்டு என்னடா இன்னும் ஈஷா வரலன்னு பார்த்தோம். நாங்கள் பார்த்தா அப்புறம் சுற்றி வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு பார்க்குற மாதிரி வந்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு சேஃப் தெரியுது ஈஷாக்கோட ஃப்ரண்ட் சைடு. அப்போ சில்லர் வச்சிருக்கலாம். அப்புறம் பாஸ் என்ட்ரி ஆகிறோம். இப்போ தான்
எவ்வளோண்ணா? 30 ரூபாயா? என்ன நல்லா இருக்கா நோட்டு? அப்படியே அதெல்லாம் நடக்குதா? அப்படி பண்ணிடுறாங்களா? பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. சரி ஓகே ஓகே. ஐட்டு கண்டிப்பா பாத்தீங்களா? அந்த அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நோட்டை ஜெராக்ஸ் தெரிஞ்சே கொடுத்துட்றாங்களா? ஜெராக்ஸ் தெரிஞ்சதெல்லாம் கொடுத்து இப்போ வந்து செமையாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாட்டு. நமக்கும் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா பரவாயில்ல தான், நமக்கு அந்த மாதிரி மேட்ரே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பைக்கில் வந்திருக்காங்க. இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த இடத்த வந்து பிடிச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு கார்ஸ் நிக்குதுங்க. சரி, இந்த பிரம்மாண்டத்தை பாக்குறதுக்கு டெய்லி ஒவ்வொரு மக்கள் வந்துட்டேதான் இருக்காங்க. இன்னும் நிறைய கோடி மக்கள் பார்க்காம தான் இருப்பாங்க இந்த பிரம்மாண்டமான படைப்பை. கார் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கார். இன்றைக்கி இது நார்மலான டைமு, ஆனால் சம்மர் அந்த லீவ் டைமில் என்டர்டெயின்மெண்ட்டில் வர்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃபுல்லாயிரும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. ஆமாம், அதே மாதிரி மழை பெஞ்சாலும் இந்த இடம் எல்லாமே ரொம்ப சகதியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் போகணும். இவ்வளோ ஒரு ஃப்ரீயான ஏரியாவை கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர் சிட்டிக்கில் இப்படி அப்படி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதான் ஒரு பெரிய ட்ரிக்கு, சக்ஸஸ் தான், முழுமையான ஒரு உழைப்புக்கான சக்ஸஸ் மாதிரி. இது மக்களை வந்து ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி விஷயம். தள்ளி கூப்பிட்றாரு, அப்படியே போய் ரிவல்ஸ் போடுறதாம்மா. வரலாமா? பேக் கரெக்டா போறனா? போதுமா? இப்ப கார்ல இருந்து இறங்கியாச்சு. இந்த பிரம்மாண்டமான படைப்பை பாக்குறதுக்காக அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப நாளா இதை வந்து போட்டோஸ்லயும் வீடியோஸ்லயும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ரியலி எப்படின்னா என்ன சொல்லுவாங்களே, எதிர்பார்க்காத ஒரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்றைக்கி பார்ப்பேன்னு நினைக்கல. வேறு ஒரு நம்ம ஃபேமிலி விஷயமாக வந்தது, இன்றைக்கி பார்க்க வேண்டியதாகிட்டு அதை உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? சுற்றி இந்த ஏரியாக்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா சுற்றி மலை தான், அந்த மலை நடுவில் ஈசனை உட்கார வச்ச மாதிரி ஈசா அப்படின்ட்டு அவங்கள வச்சு இருக்காங்க. இந்த இவ்வளோ காசுங்க நிற்கிது, ஆனால் நாங்கள் வரும்போது ஒரு காசு கூட வந்த மாதிரி ஃபீலே இல்லை. ஆப்போசிட்லேயும் நான் எந்த காசும் வரல. ஆனால் பார்க்கும்போது இந்த ரூட்டு தான் ஈஸாவுக்கு போகிற ரூட்டா அப்படின்னு டவுட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த ஃபீல். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது ஈசா இங்கே தான் இருக்கார். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இது, இதை நான் முழுமையாக பார்க்கல. இன்னும் இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கேன். வீடியோஸில் பார்ப்பேன், ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் மட்டும் காமிப்பாங்க நிறைய பேர். ஆனால் சுற்றி இதை பார்த்ததில் அந்த இதில் வந்து பாருங்கள், பாக்கு மரங்கள், இந்த தோட்டம் எல்லாமே பாக்கு மரங்கள். தென்னை மரங்கள் அதிகமாக வச்சுருக்கிற மாதிரி இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பாக்கு மரங்களை நட்டு அது ஒரு விவசாயமாக கூட பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறது உண்டு, ஆனால் அந்த பாக்கு மரங்களை இன்றைக்கி தான் நான் இவ்வளோ பாக்கு மரங்கள் இருக்குது இன்றைக்கி தான் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு குறைஞ்சது ஒரு 20 ஏக்கர் இருக்கும் இந்த பாக்கு மரங்கள், அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஒரு பிரம்மாண்டமான ஈசா, என்ன சொல்கிறது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மன நிம்மதி, அவ்வளோ அமைதியாக இருக்கிற ஒரு ஈசன் அமைதியாக உட்காந்துருக்கிற ஃபீல்.
இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு, இதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து சேலஞ்சிங்காக தான் நிறைய பேர் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம், பிரம்மாண்டமான விஷயத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள உழைப்பு எவ்வளோங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இதில் உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பு தான் இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமாக நிற்கிது. அதை என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அழகு, சூப்பர் அப்போ சூப்பர், அவ்வளோ க்யூட்னஸ், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பிரம்மாண்டம். உங்களுக்காக தான் இது இந்த வீடியோ. எல்லோரும் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டி தமிழ் கலாட்டா நம்மளோட சேனல் பார்த்துக்கோங்க. சரியா, எல்லா கலாட்டமும் இருக்கும் இதில். என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து நான் சம்பாதிக்கிறோன்னோ அப்படிங்கிற மோட்டிவேஷன் கூட கிடையாது. ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் பண்ணோம், இந்த ஏரியாலாம் போனோம் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் 99%. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்குள்ளே சப்போர்ட்டிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே இதை வந்து நான் ஏதாவது என்னென்ன பண்ணுமோ, என்னால் முடிஞ்சது நான் சுற்றுறது வாங்குறது எங்கெங்கே இருக்கணும் அதை உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். சரியா, எவ்வளோ பிரம்மாண்டம் பார்க்க பார்க்க பார்த்துட்டே தான் இருக்கணும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த பிரம்மாண்டத்தோட இது எப்படி இருக்குன்ட்டு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் ஆஃப் ஆல் ஆஃப். ஈஸ்வரா, உன்னை நாடி நான், உன் அடிமை நான்.